ஹை வீவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இந்த சேனலை மறக்காமல் உள்ள பல பிரச்சனைகளை போகும் பேக்குகள் என பார்க்கலாம் முகத்தில் உள்ள பல பிரச்சனைகளை போக்க இந்த ஃபேஸ் பயன்படுத்தப்படுகிறது இப்போது வீட்டிலே கிடைக்கும் பொருட்களை கொண்டு பேஷியல் செய்து கொள்வது எப்படி என்று பார்க்க போகிறோம் முகத்திற்கு தகுந்த பராமரிப்புகளை கொடுத்து வர வேண்டியதும் மிக மிக அவசியமான பூஞ்சாகும் முகத்தில் உள்ள பல பிரச்சனைகளை போக்க இந்த ஃபேஸ்பேக்கு பயன்படுத்துங்கள் நம் இன்றைக்கு இருக்கும் மாசடைந்த சூழ்நிலையில் முகம் சீக்கிரமாக கருமையடைய ஆரம்பித்துவிடும் முகத்தில் இறந்த எளிதாக உருவாகி விடுகிறது இதனால் முகம் அதன் இயற்கை அழகினை இழந்து கருமையான தோற்றம் அளிக்கிறது எனவே மாதம் ஒரு முறை கண்டிப்பாக ஃபேஷியல் செய்ய வேண்டியது அவசியம் அதிமதுரம் உங்களது சர்மத்திற்கு ஆரோக்கியத்தை தரக்கூடியது சூரியனால் உண்டான கதிரால் உண்டான கருமையை போக்க உதவுகிறது அதிமதுரம் மதுரம் மற்றும் ரோஸ் வாட்டரை ஒன்றாக கலந்து முகத்திற்கு ஃபேஸ் போட்டால் முகம் பள்ளி இருக்கும் உருளைக்கிழங்கை நன்றாக வேக வைத்து அதனை அரைத்து எடுத்துக்கொள்ளுங்கள் இத்துடன் சிறிதளவு கடலை மாவு மற்றும் தேன் கலந்து முகத்திற்கு மாஸ்க் போட்டு பாருங்கள் முகம் ஃபேஷியல் செய்தது போன்ற ஒரு அழகை பெறும் உருளைக்கிழங்கை நன்றாக துருவி கொள்ளுங்கள் பின் இந்த துருவளை பிழிந்து சாறு எடுத்து கொள்ளுங்கள் இத்துடன் பால் கலந்து முகத்திற்கு பேக் போடுங்கள் இதனால் முகம் பளிச்சிடும் வெண்மை பெறுவது உறுதி பாலில் சிறிதளவு கோதுமை மாவை கலந்து முகத்திற்கு நன்றாக மசாஜ் செய்ய வேண்டும் இந்த மசாஜை பத்து நிமிடங்கள் வரை செய்ய வேண்டியது அவசியம் அழுத்தமாக மசாஜ் செய்யக்கூடாது இதனால் உங்களது சர்மத்தில் உள்ள இறந்த செல்கள் நீங்கும் சிறிதளவு தயிரை எடுத்துக் அத்துடன் ஒரு டபுள் ஸ்பூன் அளவுக்கு பீட்ரூட் ஜூஸை கலந்து கொள்ளுங்கள் இந்த க்ரீமை நன்றாக முகத்திற்கு பத்து நிமிடங்கள் வரை மசாஜ் செய்ய வேண்டும் இதனால் உங்களது முகம் மிருதுவாகி நல்ல நிறத்தை பெறும் கடலை மாவு கோதுமை மாவு பிரெட் ஜூஸ் சிறிதளவு மஞ்சள் ஆகியவற்றை ஒன்றாக கலந்து முகத்திற்கு ஃபேஸ்பேக் போட வேண்டும் பின்னர் இதனை இருபது நிமிடங்கள் உலரவைத்து கழுவி விட வேண்டும் இதனால் உங்களுக்கு ஃபேஷியல் செய்தது போன்ற தோற்றம் கிடைக்கும் ஓகே விவாஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ